மேட் இன் மிராக்கல் தளத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. புதிதாக தற்போது அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக ஒரு நோய் உருவாகி இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். காங்கோ நாட்டில் உள்ள பெண் ஒருவருக்கு இரத்த கசிவு, கடுமையான தலைவலி மற்றும் காய்ச்சலுடன் மருத்துவமனைக்கு வருகிறார். இப்போது கோவிட் 19 அதிகமாக பரவி உள்ளதால் கோவிட் 19 இருக்குமோ என நினைத்து சோதனை செய்யப்பட்டது. சோதனையின் அடிப்படையில் இல்லை என தெரிய வந்தது. இதற்கு முன்பாக ஆப்பிரிக்காவில் அதிகமாக பரவிய நோய் எபோலா வைரஸ், அந்த சோதனையும் நடத்தப்பட்டது. முடிவில் எபோலா வைரஸும் இல்லை என தெரிய வர மருத்துவர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் டிசீஸ் எக்ஸ் இருக்குமோ என நினைத்து அந்த பெண்ணை தனிமைப்படுத்தினர். டிசீஸ் எக்ஸ் என்றால் என்ன, அதை பற்றி பார்ப்போம். இந்த எக்ஸ் நோயை பற்றி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவ விஞ்ஞான குழு WHO மற்றும் எபோலா வைரஸை கண்டறிந்த மருத்துவ விஞ்ஞானி டாக்டர் ஜீன் ஜாக் முயாம்ப தம்பம் அவர்கள் கூறியுள்ளார். விலங்குகளிடம் இருந்து மனிதர்களுக்கு மிக கொடிய நோய் பரவும் என்றும், அது மிக சமூக பரவலையும் மற்றும் அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். கோவிட் 19 வைரஸ் பரவ தொடங்கிய போது அனைத்து மருத்துவ விஞ்ஞானிகளும் எண்ணியது டிசீஸ் எக்ஸ் என்றுதான். பின்னர் தான் இது கோவிட் 19 என உறுதி செய்யப்பட்டது. டிசீஸ் எக்ஸ் இல்லை என்று எவ்வாறு கண்டறிந்தனர்? கோவிட் வைரஸ் அதிக சமூக பரவலை ஏற்படுத்தும், ஆனால் உயிரிழப்பு குறைவாகவே இருக்கும். எபோலா வைரஸ் அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தும், ஆனால் சமூக பரவல் குறைவாகவே இருக்கும். ஆனால் டிசீஸ் எக்ஸ் மிக கொடிய நோயாக இருக்கக்கூடும். இது சமூக பரவலையும் மிக அதிகமான உயிரிழப்பையும் ஏற்படுத்தும் என அச்சம் தெரிவித்தனர். இது போன்ற நோய்கள் விலங்குகளிடம் இருந்து மனிதர்களுக்கு பரவும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். 1000 உயிரினங்கள் காடுகளில் வாழ்கின்றன. காடுகளை அழிப்பதால் அவைகள் அனைத்தும் மனிதர்கள் வாழும் இடங்களை நோக்கி நகர்கின்றன. எனவே உலகில் சில மாற்றங்கள் நடைபெறுகின்றன. மாற்றங்களின் முடிவுகளில்தான் நோய்களின் தோற்றமே இருக்கிறது. காடுகளை காப்போம், மனிதர்களை மீட்போம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.